தந்தை மகன் தூயாவின் பெயரானே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமலோர்போ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றி எறிதலாகவும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும், இரவில் செய்த நன்மைக்கு நன்றியாகவும், ரெஜினா ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், நவீன் சாந்தி நன்றி எறிதலாகவும், ஜாக்னின் திவ்யா நன்றி எறிதலாகவும், மற்றும் குழந்தை வரம் வேண்டியும் இயேசு ஆரோக்கியம் விக்டோரியா மரியாள் ரத்தனம்மாள் பூபாலன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், செந்தில் முருகன் குடும்பத்தார் நன்றியாகவும், அருட்பணி சம்பத்குமார் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், சாலமோன் விக்டோரியா மேரி நன்றியறிதலாகவும், அந்தோனிதாஸ் ரீட்டா குடும்ப நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும், பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காகவும் எதிர்காலத்திற்காகவும், அந்தோனி சாமி ஆண்மலைப்பாற்றிக்காகவும், மதுரை முத்து மோட்சராக்கினி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் உடல்நலத்திற்காகவும், சாந்தா கால் வலி குணம் பெறவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், செபாஸ்டின் சவரியம்மாள் உடல்நலத்திற்காகவும் பேரப்பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கேத்ரின் அல்போன்ஸ் ஆரோக்கிய சாமி அவருடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், இருதயம் லூர்து மரி அந்தோனி ராஜ் ஃபெலிக்ஸ் சேவியர் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆண்டனி பிரகாஷ் நன்றி அறிதலாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய கருத்துகளுக்காகவும் இந்த திருப்பலியை புனித சூசையப்பருக்கு நன்றி எறிதலாக ஒப்பு கொடுத்து செவிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சு மன்றாடுவோம். ஏதை நான் தருமே நிறைவா உம் இதயத்தின் அன்பு பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் சொல்வாராக. செவிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா சொன்னற்கரிய முதுவராமரிப்பினால் நீதிமான் ஆகிய புனித சூசையப் பறையும் திருமகனின் தூய அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானே உம்மிடம் அவர் எங்களுக்காக வரிந்து பேசுவதால் இவ்வுலகில் நாங்கள் அவரது அருட்காவலை பெற்று மகிழ்வோமாக. உம்மோடு நூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பவர் உரமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 12-18 முடிய. சகோதரர் சகோதரிகளே,
உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்தி விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்கிறீர்கள். மாறாக இருந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது, ஏனெனில் நீங்கள் இப்பொழுது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் என்ன, சட்டத்துக்கு உட்பட்டவர்களாயில்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டிருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்று. அப்படி இருக்க நீங்கள் பாவத்துக்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர் ஆவீர்கள். முன்பு பாவத்திற்கு அடிமைகளாயிருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள். பாவத்து நின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம்மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம்மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம், கண்ணி அருந்தது நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியதாவது, எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியதாவது, தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்கின்ற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும் பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேர் பெற்றவர். அவரை தம் உடமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியாளன் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கம் உற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியாள் எதிர்பாராத நாளிலே
அறியாத நேரத்திலே அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கின்ற பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுகின்றவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாகவே கேட்கப்படும் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பவுலடியாருடைய கடிதத்தினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியிலே ஒரு நல்ல படித்த மெத்த ஞானிகளுக்கு உரிய வகையிலே அவர் இந்த பகுதியை சிறப்பாக அமைக்கின்றார். இது ரோமையர்களுக்கு எழுதப்பட்ட கடிதம் என்பதனால் ரோமையர்கள் படித்தவர்கள் என்பது மட்டுமல்ல, அப்பொழுது இருக்கக்கூடிய கிரேக்க கலாச்சாரத்திற்கு ஏற்ற வகையிலேயும் தத்துவத்தின் அடிப்படையிலேயும் இந்த பகுதியை நாம் சற்று ஆழ்ந்து அறிந்து கொள்ள முடியும். ஒரு பக்கம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சட்டம், சட்டத்தினால் பாவம், பாவத்தினால் சாவு. மற்றொரு பக்கம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அன்பு, அன்பினால் நமக்கு கிடைக்கின்ற அருள், இந்த அருளினால் நமக்கு கிடைக்கின்ற வாழ்வு. இது இரண்டையும் வைக்கின்றார். எது நல்லது? பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், சட்டம், சட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று. யூதர்களுக்கு ஏராளமான சட்ட திட்டங்கள், சடங்கு முறைகள், சம்பிரதாய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருந்தது. எனவே இந்த சட்டங்களையும் சம்பிரதாய பழக்க வழக்கங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. எனவே இந்த கட்டாயத்தை யார் யாரெல்லாம் மீறுகிறார்களோ அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அவ்வாறு பாவம் செய்கிறவர்களுக்கு என்ன தண்டனை? சாவு என்பது தண்டனை. அன்புக்குரியவர்களே, சட்டம் என்று ஒன்று இருந்தாலே அதற்கு தண்டனை என்று நிச்சயமாக உண்டு. எந்தெந்த இடங்களிலெல்லாம் சட்டங்கள் இருக்கிறதோ அந்த சட்டத்தை மீறுவதே வேலையாக நம்முடைய மக்கள் இருப்பார்கள். இதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகின்றது. நம்முடைய நாட்டிலே டிராபிக் ரூல்ஸ் என்று போக்குவரத்து விதிமுறைகள் என்று இருக்கிறது. ஒரு ஆளும் இதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது, கடைபிடிக்கிறதே கிடையாது. கேட்டா இதெல்லாம் கடைபிடிச்சா நான் அன்னைக்கு தான் போய் சேர முடியும் நாங்க போற இடத்திற்கு, அடிச்சு புடிச்சுக்கிட்டு முந்திக்கிட்டு மோதிக்கிட்டு போவாங்க. சட்டம் என்று இருந்தாலே அங்கே பாவம், சண்டை சச்சரவுகள் தான், அடிதடிகள் தான், நிறைய விபத்துகள் தான். ஏனென்றால் சட்டத்தை நாம் கடைபிடிப்பதே கிடையாது. எனவே சட்டத்தினால் என்ன வருகிறது? பாவம் வருகிறது. அவ்வாறு மீறுகின்றவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கிறது? சாவு என்பது. ஆகவே பாவம் செய்யாத பாக்கியமான ஒரு நிலையில் தான் இதை உண்ணாதே என்ற சட்டத்தை ஆதாம் பெற்றுக்கொண்டான், மீறினான். அவனுக்கு என்ன தண்டனை? சாவு என்பதுதான் தண்டனை. இன்னொரு பக்கத்திலே பார்க்கின்றோம், சட்டம் என்ற இடத்திலே அன்பு என்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன கட்டளையை கொடுத்தார்? ஒரு கட்டளையும் கிடையாது. எந்த சட்டமும் ஆண்டவர் கொடுக்கவில்லை. அவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு சட்டம், அன்பு என்பதுதான். அன்பு செய், இதைத்தான் அகஸ்தினார் சொல்கிறார், லவ், அதன் பிறகு நீ எதை வேணாலும் செய், யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் பட் லவ், அன்பு செய். அன்பு செய்த பிறகு நீ எதை வேண்டுமென்றால் செய்து கொள் என்று சொல்கின்றார். அன்புக்கு விரோதமாக நாம் எதையுமே செய்ய முடியாது, எந்த ஒரு பாவத்தையும் செய்ய முடியாது. எனவே தான் அன்பு என்பதை ஆண்டவர் இயேசு கொண்டு வந்தார். இந்த அன்பினால் நமக்கு என்ன கிடைக்கிறது பாருங்கள், ஒருவர் ஒருவர் மேல் கொண்டிருக்கின்ற பரிவு, பாசம், அருள் என்ற நிலைக்கு வருகின்றோம். இவ்வாறு அருள், பாசம் என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அதனால் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பரிசு வாழ்வு என்பதாகும். ஆக ஒரு பக்கம் சட்டம், சட்டத்தை மீறுவது பாவம், பாவத்தினால் வருகின்ற சாபம் தண்டனை சாவு. இன்னொரு பக்கத்திலே அன்பு, அன்பை கடைபிடிப்பதனால் நமக்கு வருகின்றது அருள், இந்த அருளினால் நமக்கு இறைவன் கொடுப்பது வாழ்வு. இதைத்தான் அன்புக்குரியவர்களே நீங்கள் புரிந்து கொண்டு சட்டத்தை விடுத்து அன்பை கடைபிடிங்கள். அவ்வாறு நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால் பாவத்தை விடுத்து அருளை பெற்றுக் கொள்வீர்கள்.
அவ்வாறு நீங்கள் அருளை பெற்றுக் கொண்டுவீர்கள் என்று சொன்னால் சாவை தவித்து வாழ்வீர்கள் என்று ரோமையர்களுக்கு இந்த கடிதத்திலே எழுதுகின்றார். இதே கருத்தை தான் நமக்கும் சொல்லுகின்றார். எனவே வாழ்வை பெறுவதற்கான வழியை ஆண்டவர் நமக்கு காட்ட அருள் புரிந்து கொடுக்க வேண்டுவோம். ஆமென். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தூயவரான தந்தையே, உமது புகழுக்காக பலி செலுத்த வந்திருக்கும் நாங்கள் உமது அடிபணிந்து வேண்டுகின்றோம். தந்தைக்குரிய பொறுப்பை ஏற்றும் ஒரே மகனை வேணிக்காக்கும் பேற்றினை புனித சூசையப்பருக்கு அளித்தீரே. தொழிலாளரான அவர் தமது மன்றாட்டினால் எங்கள் பணி சிறக்க துணை செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். கிறிஸ்துவின் மரணத்தை நாங்கள் நண்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்த்தெழுதலை உயிராற்றலுள்ள விசுவாசத்தோடு அறிக்கையிடுகின்றோம். மகிமையுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியுள்ள நம்பிக்கையோடு எதிர்பார்க்கின்றோ. ஆகவே புனிதர்வான தூதரோடும் நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தந்தையின் மெய்யாகவே தூயவர் புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூறுகின்றோம். வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள், இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற குடும்பங்கள், தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து நேயர்கள், எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவடைய செய்திருடும். உயிர்த்திடும் நம்பிக்கையுடன் இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களை முழுமைக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்தும் வரும்பொருளும் அன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இரையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி ஜெபிப்போமாக. தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்திருளும். சட்டங்களுக்கு நாங்கள் அடிமையாகாமல், அதனால் நாங்கள் பாவம் செய்யாமல், பாவத்தின் விளைவாகிய தண்டனைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளாமல், அன்பை அணிந்து கொள்ளவும் அருளை பெற்றுக் கொள்ளவும் அதையே பகிர்ந்து ஒருவர் ஒருவரோடு ஒற்றுமையுடன் வாழவும் நீர் திருத்துதர்களுக்கு கற்றுக் கொடுத்தவாறே எங்களுக்கும் அருள்வீராக. இவ்வாறு நாங்கள் யாதொரு கலக்கமும் அச்சமும் இன்றி நலமாக வாழச் செய்திருளும்.
நீர் அளித்த அதே வாழ்வை நாங்கள் மீண்டுமாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். அந்த வாழ்வையை நாங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே சந்திக்கின்ற அனைவருக்கும் அதே வாழ்வையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அன்பையும் அருளையும் பகிர்ந்து வாழ திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானம் அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். இறைவனின் சமையே, இதோ நம் ஆண்டவர் இயேசு. இவரே நமக்கு அன்பை பொழிந்தவர், அருளை கொடுத்தவர், வாழ்வை அளித்தவர். இந்த திருவிருந்திலே இவைகளையெல்லாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றவர். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும். Thank you.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. அன்புமிக்க இறைவா, நீதிமானும் கீழ்ப்பணிதல் சிறந்தவருமான புனித சூசேப்பர் மீட்பின் மாபெரும் மறை நிகழ்ச்சிகள் நிறைவேற உமக்கு அமைந்து பணிபுரிந்தா உயிரளிக்கும் திருவரு சாதனத்தால் புதுவளம் பெற்றுள்ள நாங்கள் அவரை பின்பற்றி நீதியுடன் வாழ்க்கை நடத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து மொழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரியவர்களே, நீண்ட நாட்களாகவே எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல வேலை நம்முடைய கல்லறையிலே, வில்லியனூர் கல்லறையிலே ஜெப கூடம் அமைக்கின்ற பணியானது இன்றைக்கு காலை 10 மணிக்கு இந்த பூமி பூஜை என்று சொல்கிறார்களே அது மந்திரிக்கப்படும். எனவே நம்முடைய அரசு அலுவலர்கள் மற்றும் பெரியவர்கள் வருகின்றார்கள் 10 மணி அளவில் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே முடிந்தவர்கள் எல்லோரும் வந்து அதில் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய அருள் பெற்ற வகையிலே அது விரைவாக முடிந்து நமக்கு நல்ல ஒரு ஜெப இடமாக கல்லறையில் இந்த மண்டபம் அமைய ஆண்டவருடைய அருள் வேண்டி ஜெபியுங்கள். எனவே காலை 9:30 to 10:00 அந்த நிகழ்ச்சி நடைபெறும். மேலும் இன்று ஊதியம்பட்டிலே ஜெபமாலை மாதத்தினுடைய நிறைவாக இன்று மாலை 6:30 ஜெபமாலை ஜெபிக்கப்படும். அதன் பிறகு நற்கருணை ஆசீர் வழங்கப்படும். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பணி நினைவுகூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுவோமாக. பரலோகத்திற்கே எங்கள் பிதாவே, நீ நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, நீ ராஜ்யம் வருக, நீ சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையில் விடுவிடாதேயும், தீமையிலிருந்து பிதாக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. மதுரமான திருஹதயமே, மரியாயின் மாசற்ற திருஹதயமே, புனித சூசியப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரிசனம் மாலை, எங்கள் பாதுகாவலான சகல சமரசுகளை இயேசு மரி சூசை. Amen. Amen. Amen.